அதாவது அதாவது கணவி சுப்பிரமணியன் சார் சார் கணவி சுப்பிரமணியன் சார் ஐயா ஆ தாய் மாணவன் சார் ஐயாவும் நல்லி ஐயாவும் இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னாவே இது ஒரு பெரிய எங்க சிங்கமேட்டிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நீங்க இன்னைக்கு இந்த நினைவஞ்சல்ல வந்து நீங்க அதாவது நான்லாம் நினைச்சேன் நல்லி ஐயா வருவாங்க இருப்பாங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க பேருவாங்கன்னு நினைச்சேன் அது மாதிரி தாய்மானவன் ஐயா இருக்கட்டும் எல்லா பெரியவங்க எல்லாருமே முழுமையா அந்த நிகழ்ச்சியில இது பண்ணிருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாம்னா என்னோட நம்பர் வந்து என்னோட நம்பரும் மெயில் ஐடியும் நான் இதுல ஷேட்ல கூட பண்ணியிருக்கேன் இல்லைன்னா கூட கணேசுப்பரன் சார்கிட்ட வாங்கிட்டு நீங்க ராஜாவோட கலந்துகிட்ட அரிதான புகைப்படங்களை எனக்கு தந்து உதவி என்னீங்கன்னா அதை ஒரு நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து நிறைய அதாவது பார்த்தீங்கன்னா ராஜா இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நான் கிட்டத்தட்ட லைவ் பண்ணேன் நிறைய ராஜா வந்தவங்க எல்லாத்தையும் இன்டர்வியூலாம் நிறைய பண்ணி போட்டேன் அத மாதிரி நிறைய நாட்கள் ராஜாவோட சுரியமுத்தனார் கோயிலா இருக்கட்டும் ஃபாரஸ்ட் விஷயமா இருக்கட்டும் நான் ஏன் முதல்ல பேசலன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு நீங்க பேசுறத கேட்கணுங்கிறதுக்காண்டி இந்த வனத்தை வந்து இருக்கணும் ஆடி அம்மாச கோயில் எப்படி இருக்கணும் ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க ஆடி அம்மாச கோயில வந்து ஆலங்குளத்துல இருந்து ஒரு இந்த கம்யூனிட்டி பேசுறோம்னு தப்பா நினைக்காதீங்க ராஜா சொல்லும் போது சொல்லுவாங்க இந்த ஆலங்குளத்துல நாடார் தான் வந்து இந்த சுரியமுத்தனார் கோயில வந்து ரொம்ப வந்து கூட்டமா வருவாங்க நம்ம வந்து காலத்துக்கு அப்புறம் நம்ம நீங்களதான் நீங்க தான் இந்த கோயில பாக்கணும்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் வந்தாங்களாம் இல்ல ராஜா இந்த பாரம்பரியப்படி நீங்க பாக்கணும் நாங்க சாமியும் கூட வரணும் அப்படிம்பாப்லையா இந்த மாதிரி எல்லா விஷயமே ராஜா என்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நாங்க பார்க்கும் போதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க அதனால என்னோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்க எல்லாரும் ராஜாவோட இருக்கிற புகைப்படங்கள் எனக்கு கொஞ்சம் தந்து உதவிங்கன்னா உதவியா இருக்கும் ஒரு ஒரு புக்கு எல்லாம் ரிலீஸ் பண்றது அத மாதிரி சிங்கமண்டியில பாத்தீங்கன்னா இப்போ தாய்மானவன் சார் சார் சொன்ன போது ஒரு இடம் சொன்னாங்க அந்த சினசங்கரன் கோயில்னு சொல்றது மூணு ஆறு வந்து சேர்ந்த இடம் அந்த மூணு ஆறு சேர்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கமட்டி போகும்போது ரைட் சைட்ல வைராவளம்னு ஒரு ஊருக்கு போவோம் நேராக தான் சிங்கமட்டி ஜமீன் சிங்கமட்டி போவோம் அந்த கார்னர் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ஃபீல்டு குரூப்ல தான் அந்த இடம் இருக்கு அவங்ககிட்ட நம்ம இந்த கொரோனானால இந்த ஒரு வருஷம் நம்ம அப்ரோச் பண்ண முடியல அவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம்னா கூட அவங்க ஒரு மாந்தோப்பு அது இதுன்னு வச்சிருக்காங்க ராஜேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட சொன்னா ஒரு மூணு நாலு சென்ட் தான் இருக்கும் நல்ல நல்ல ஒரு ரெண்டு ஊருக்கும் சேர்ந்த அமைப்பு நம்ம கேட்டாவே கொடுத்துருவாங்க இந்த ஒன் இயர் வந்து தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு ஏன்னா கோவிட் பெரிய ஆட்கள் வந்து நம்ம சந்திக்க முடியல அவங்களோட பாதுகாப்பு எல்லாம் சென்னை வரவே முடியல இல்லைன்னா கூட அது இது என்னோட பிரதர் வந்து இசைக்கு முத்துன்னு ஜெயா டிவியில இருந்தாங்க என்னோட ஓன் பிரதர் தான் கண்ணப்பட்ட சீனியர் பியாவா இருந்தாங்க அவங்க எல்லாம் ராஜாவோட ரொம்ப ஒரு இதா இருந்தாங்க தேங்க்யூ ஐயா ஐயா நல்லி ஹலோ ஐயா ஐயா நமஸ்காரம் ஐயா நல்லி ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்து மகாராஜா மேல நீங்க வச்சிருந்த மதிப்பு நான் அப்படியே ஆச்சரியப்படுவேன் உள்ளரிக்கும் எனக்கு அதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி நினைக்க மாட்டேங்க ராஜா வந்து நீங்க ராஜாட்ட பேச வரும்போதெல்லாம் நான் பாத்துருக்கேன் ராஜா வரும்போது உங்க சீட்டு பக்கம் வரும்போதெல்லாம் நீங்க ராஜாவுக்கு கொடுக்குற ஒரு இதை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு பார்வையில் அதாவது முத முதல்ல எங்க அப்பா அப்பமே நான் எங்க வீட்டுல ஒன்பதாம்பது எங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட இறந்தே இப்ப நூறு எத்தனை இப்போ ஒரு வருஷம் ஆச்சு முத முதல்ல ராஜாவை சந்திக்கும் போது எந்திரிச்சுன்னு இடுப்புல துண்டை கட்டிட்டாங்க இது நமக்கு தெரியல ராஜா தான் நம்ம சாதாரண நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அந்த காலத்தான் திருநெல்வேலியே ஒரு அரண்மனை உண்டாம் சிங்கம்பட்டிக்கு எந்திரிச்சு இதை கட்டிட்டு ரொம்ப கும்ப மகாராஜா மகாராஜான்னாங்க ஏன்னா தற்செயலா வீட்டுக்கே வந்துட்டாங்க நம்ம சாதாரண வீடு வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு ராஜாவை நான் சந்திக்கிடா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நான் ராஜாட்ட வாங்கி கொடுத்தேன் பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் பேசினேன் அது மாதிரி நீங்க ராஜாட்ட ராஜா மேல நீங்க செலுத்தின ஒரு பக்தியை பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கே ரொம்ப ஒரு இதா இருக்கும் நன்றி சார் மஞ்சுநாத் சார் மஞ்சுநாத் சார் இருக்கார் ஹலோ மஞ்சுநாத் சார் இருக்காரா
மகிழ்ச்சி பட்டாங்க. அப்படியா ஆச்சு, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாளாச்சு சந்திக்க முடியல. அடுத்தால அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுவேன். என்ன அது மாதிரி விஜயலட்சுமி மேடத்தையும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இன்னைக்கு பேச்சேன் அவங்க இதை கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஐயா ஒரு ஒரு செகண்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம் பேசலாமா? ஆ சொல்லுங்க. ராஜா கிட்ட வந்து நான் ஒரு முறை என்னோட ஸ்கூல் பொண்ணுக்கு பரதநாட்டியத்துக்காக ஒரு இது கேட்டிருந்தப்ப அவரு நம்ம நல்லி ஐயாவோட நம்பர் கொடுத்து பேச சொல்லியிருந்தாரு. அவர் உடனே வந்து ஐயா வந்து அந்த பொண்ணுக்கான டான்ஸுக்கு பரதநாட்டியத்துக்கு ஒரு சாரி கொடுத்துருந்தாங்க ஐயா. என்னால நேர்ல வந்து உங்ககிட்ட நன்றி சொல்ல முடியல. ராஜா உங்க நம்பர் கொடுத்து நான் வந்த போது கொடுத்துருந்ததுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அசந்துருவாரு நம்ம பிரமாதமா. அந்த கலைமாமணி அவங்க எடுத்த ஆல்பம் என்ன பிரமாதமா இருக்கும் போட்டோ. அப்படி ராஜாட்டையும் ஒரு காப்பி இருக்கு சென்று வச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா கணவி சுப்பிரமணியன் சார் வந்து அருணாசலம் கணவி சுப்பிரமணியன் சார் எல்லாமே வந்து திருநெல்வேலியில இப்போ சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. நம்ம திருநெல்வேலியில ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் ராஜாக்கு அப்படின்னாங்க. அந்த இதுவும் லாஸ்ட் நேரத்துல அதுவும் நடைபெறாம முடியாம போயிட்டு அதுவும் ஒரு சங்கடமான. ஆமா அது இல்ல 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 அது நீங்க வச்சீங்க அதையும் நான் வந்து கவர் பண்ணி போட்டேன். ஆனா எனக்கு என்னன்னா ஆமா 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 அது அதுதான் கடைசி ஃபங்க்ஷன் ராஜா அட்டன் பண்ணது. வைகாசி மாசம் தானே இறந்தாங்க. அப்புறம் மாசி மாசம் சுரிம் நம்ம சிங்கமட்டி சிவராத்திரி சிவன் பூஜை கோயில் வரும். அப்ப ராஜா போய் பார்த்து உடனே ராஜா கோயில் பத்தி பேட்டி விடுங்க என்ன ஏ வருஷம் வருஷம் எடுக்க என்ன பேட்டி. இல்ல ராஜா நம்ம மயூரி லோகோ போட்டு உங்க பேட்டி அடிக்கடி வரணும் அப்படின்னு. அதனால இது வந்து 99,000 ஏக்கர் மாஞ்சோலை. இல்ல இல்ல மாஞ்சோலை வந்து மொத்தம் மாஞ்சோலை 10,000 ஏக்கர் மொத்தம் 80,000 ஏக்கர். அதுல 1/10 தான் மாஞ்சோலை, 8,000 ஏக்கர் அவ்வளவுதான் சொல்லுவோம். 99 இயர்ஸ் சரி சரி சரி. அது இன்னும் முடியல, அந்த லீஸ் இன்னும் முடியல. அதாவது ராஜாவுடைய மாண்பை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய. அதாவது இப்ப நிறைய பேர் கூட அந்த மாஞ்சோலை எஸ்டேட்ட ராஜா வந்து இது பண்ணா பண்ணலாம் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சார், அதெல்லாம் முடியாது. நான் கொடுத்தா கொடுத்ததுதான். அந்த மாதிரி தர்மம் ஞானம் நேர்மைன்னு அந்த மாதிரி ராஜா மாதிரி ஒரு ஆளை பார்த்தே கிடையாது. திரும்ப இவர் ரேக்க பண்ணலாம் என்னெல்லாமோ, இந்த காலத்துல என்னெல்லாமோ சட்டத்துல பண்ணலாமே, அது அந்த காலத்துல கொடுத்து எவ்வளவு காரணம் எடுத்து பண்ணலாம் ராஜா முடியாதுன்ட்டாரு. நான் மனம் வந்து எழுதி கொடுத்தேன், நீங்க நான் பண்ண மாட்டேன்ட்டு. பெரிய ஒரு பொருளுக்கோக்கெல்லாம் மீறி எல்லாத்தையும் ஒரு மனித நேயத்தோட அப்படியா? ஆமா மேடம் பேசுனாங்க நல்ல. அதெல்லாம் வாழ்க்கையில நம்ம நம்ம எத்தனையோ செய்த ஜென்மத்துல செய்த புண்ணியம் மகாராஜாவோட நம்ம பழகினது. நினைவுகள்லாம் வந்துச்சு.
எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மஞ்சுநாத் சார் இருக்காரா? ஆமா 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 சார், மஞ்சுநாத் சார் இருக்காரா? மஞ்சுநாத் அவரு போயிட்டாரு. ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும். ராஜா ரொம்ப சந்தோஷம். தெரியுங்க, தாய்மான சந்தோஷ சார் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஹலோ சார். ராஜாவை பத்தி, இங்க ராஜாவை பத்தி நாங்க சொல்ல வேண்டிய செய்திகள்ல 100% நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அது நம்ம கலெக்டரே பிரமாணம் சொல்லிட்டாரு. நிழலாக அவங்களுடைய ஒரு மறு உருவமாக நீங்க இருந்திருக்கீங்க. செய்திகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய கண்ணீர் கண்ணி பிதுங்குது. மகாராஜா நம்ம எல்லாத்திலையும் ஒன்னு அன்பு செலுத்துவார் சார். அதான் எல்லாத்தையும் ஒன்னாவே அன்பு செலுத்துவார். இந்த மாதிரி ராஜா வாழ்ந்த காலத்துல எட்டு திக்கும் போயிட்டு வந்தாலும் கூட இன்னைக்கு மறைந்த போது எட்டு திக்கும் அவங்களோட புகழ் மணந்துட்டு இருக்கு. ஆமா சார், எல்லோரும் எல்லா நாட்டிலும் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க. நம்ம ஆறு மணி நேர பிரதர் கணவி சுசன் சார், அதுமே பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் பங்கு கொண்டு இத சிறப்பா நடத்திட்டீங்க. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல. இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா கூட கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஒரு பெரிய ஐஜியினுடைய இதுல தங்கியிருந்தோம். அப்போ ஒரு பெரிய மகான், ஐஜிக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆறுடன் சொல்லக்கூடிய ஒரு மகான் ஒருத்தர் ராஜா வந்து பார்த்தாரு. நான் கூட இருந்தேன். சொல்லிட்டு பாருங்க, சிங்கம்பட்டிங்கிற ஒரு பெரிய புண்ணியஸ்தலமா ஆக போகுது அப்படின்னு பாரு. புண்ணியஸ்தலம் ஆகும் பாரு அப்படி சொன்னாரு சார். அப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால மகாராஜா இருக்கக்கூடிய இடம் வந்து மக்கள் எல்லாம் தேடி வருவாங்க. எப்படி இந்த சாய்பாபா சீரடி எல்லாம் இருக்க மாதிரி ஒரு புண்ணியஸ்தலம் ஆகும்னு சொன்னாரு சார். அதெல்லாம் நடக்கும் சார். ராஜா வந்து அந்த பிபிடிசிக்காரங்க ஒரு கையெழுத்தான் போட சொன்னாங்க. இந்த 84,000 ஏக்கருக்கு சொத்து குலநாசம் சொன்ன மாதிரி அரசு சொத்து குலநாசம் சொன்ன ஒரே மாமனிதன் மகாராஜா மட்டும்தான். அதை நாம இன்னைக்கும் நினைவு படுத்திட்டு இருக்கோம். ஒரு பிட்டு நிலம் கூட அரசு நிலம் நமக்கு வேண்டாம், அரசு நிலம் அரசுக்கே போட்டோம் சொன்ன பெரிய மாமனிதர் மாமன்னர் இன்னைக்கு அவங்க இல்லாட்டும் கூட நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இது அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு இது சென்று அடையணும் சார். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த தாமரவர்ணி ஒண்ணுதான் வில்லங்கம் இல்லாம தாவாவும் இல்லாம தட்டு தடங்கள் இல்லாம இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா, சிங்கம்பட்டி மன்னர்களுடைய வீர வீர செயல்கள்ல சிந்தின ரத்தத்துக்கு கிடைச்ச பலன். ரத்த தானே, நம்ம டாக்டர்ல போய் கொடுக்குற ரத்தம் தானே கிடையாது. குருதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட அந்த கலகத்தை ஒடுக்கி, என்ன அதுல அந்த இன்னொரு சொல்ல ராஜா அவர் சொல்ல விட்டுட்டாரு, ஐ மீன் சார் மறந்துருப்பாரு. நான் சொல்றேன், அந்த குதிரைப்பட போனதுல போர் பயிற்சிக்காக அப்போது இருந்த சிங்கம்பட்டி மன்னருடைய பட்டத்து இளவரசர் போயிருக்காரு. பட்டத்து இளவரசர் மாண்டு போயிட்டாரு, மறந்துட்டாங்க அவங்க. அந்த உமையம்மையார் வந்து என்னடா உதவி செய்ய வந்து பட்டத்து இளவரசர் பலியாயிட்டாரு. அவங்க வந்து ஐயோன்னு அப்ரோச் போய் ராஜா சொல்லுவாரு. அவங்கள போய் அவங்க மூதாதையர்கள் அப்ரோச் பண்ணி, ராஜா எங்க பட்டத்து இறந்துட்டாரே, நாங்க என்ன ஈடுபட போறோம் எல்லாம் அவனே அப்பவும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் வாரணம் வந்தா சகஜம்தான். என்ன நாங்க சத்திரியர்கள் வாரணம் ஒண்ணு இருக்காங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எங்க ஆன்மா சாந்தி அடையணும், அதனால ஏதாவது ஒண்ணு எங்க நாங்க ஈடு கட்டணும்னு இருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? அப்போ வந்து சிங்கம்பட்டி வந்து ஒரு சின்ன குக்கிராமம், மலை அடிவாரத்துல உள்ளது. ஒரு ராஜாவே சொல்லுவாங்க, தம்பி எங்களுக்கு 10,000 ஏக்கர் நஞ்சா, 5,000 ஏக்கர் நஞ்சர், 10,000 ஏக்கர் புஞ்சதான் உண்டு மொத்தம், அவ்வளவுதான். அந்த கிராமத்துல மலையை ஏறுனா வந்து இவங்க திருவாங்கூர் சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய இடம். அப்ப வந்து கிராமத்துல உள்ளவங்க அப்ப விறகு தானே, விறகு விட்ட போவாங்கல்ல, அவங்க பிடிச்சிருவாங்க இப்ப மாதிரி எல்லை தகராறு. அதை மனசுல வச்சுட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப வேறங்க, எங்க குடிமக்கள் சுள்ளி ஒடிக்கிறதுக்கு ஒரு காடு வேணும், கொஞ்சம் போல காடு வேணும்னு கேட்டு இதைத்தான் சார் கேட்டிருக்காங்க. அந்த உமையம்மையார் மகாராணி 80,000 ஏக்கரை எழுதி வச்சுட்டாங்க. அந்த 80,000 ஏக்கர்ல இமயமலைக்கு ஈடான பொதிகமலை வந்திருக்கு சார். கைலாயமலை இருக்கு பாத்தீங்களா இமயமலையில, அதுக்கு இணையான பொதிகமலை, பொதிகை உச்சி, அகஸ்தியர் வாழ்ந்த இடம். அடுத்தால அந்த பொதிகையிலேயே ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து வர்ற தாமிரவர்ணி, என்ன
அதுக்கப்புறம் நம்ம இது நம்ம இதை பான தீர்த்தோம். இன்னொன்னு சபரிமலை சாஸ்தாவுடைய மூலாதார சேத்திரம் எது? நம்மளுடைய சொரிமுத்தையன் கோயில். அதோட மட்டுமில்ல, ராஜா சொன்ன தகவல் தான் எனக்கு என்ன தெரியுமா, தாமரவர்ணி மேற்கே இருந்து கிழக்க நோக்கி பாயுது. மேற்கே இருந்து கிழக்க நோக்கி பாயிற ஆறு எங்கெல்லாம் வடக்கு நோக்கி திரும்புதோ அந்த இடத்துக்கு பேரு உத்தரவாகினி. ஏன்னா நம்ம இந்தியா வந்து தட்சிணம் தட்சிணம் பீடபூமி அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம பூகோளத்துல. அதாவது வடக்க உயர்ந்து தெற்க தாழ்ந்து இருக்கும். சோ வடக்கு நோக்கி எதுவுமே திரும்பாது. ஆனா தாமரவர்ணி ஒன்பது இடத்துல திரும்புது. நவக்கிரகத்தின் அடிப்படையில ஒன்பதும் நவ கைலாசம்னு இருக்கு. நவ திருப்பதி நிறைவேறி தெரியும், நவ கைலாசம் எனக்கு தெரியாது, ராஜா சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுல முதல் இடம் நம்ம சொரிமுத்தையன் கோயில் சார், வடக்கு நோக்கி பாயுதா, எப்பேற்பட்ட ஸ்தலம் பாருங்க. என்ன அடுத்தால சொரிமுத்தையன் கோயிலுடைய மகிமை வந்து, அதாவது ராஜா இறக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால பந்தள மகாராஜா வந்தாரு. நான் சென்னையில இருந்து இதுக்காக போயிருந்தேன், ஒரு மீட்டிங் வந்தவரு மகாராஜாவை நான் சந்திக்கணும்னாரு. ஏன்னா அவர் கூட வந்தது யாருன்னா அந்த மேல் சாந்தி, அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு மேல் சாந்தியா, அந்த மேல் சாந்தி ரெண்டு மேல் சாந்தி போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க வந்திருந்தாங்க. அந்த மேல் சாந்தி எல்லாம் கூட்டிட்டு சொரிமுத்தையன் கோயிலுக்கு போற அரண்மனையில பார்த்து ராஜா பார்த்தோன்னு ராஜா கால விழுதாரு பந்தள மகாராஜா. ஏன்னா இது அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, செவி வழியா கேள்விப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள வரலாறு. சொரிமுத்தையன் கோயில் தான் மூலாதாரம், அதை நாங்க பாக்கணும், ராஜா உத்தரவு வேணும்னு உடனே அவங்க ரெண்டு கார்ல பேசுறேன். ரம்யா அப்புறம் பேசுறேன், பிளீஸ் அப்புறம் பேசுறேன். ஹலோ சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவர் ஜமீன் ஃபேமிலியில ராஜாவோட சித்தப்பா சொல்லுங்க. அவர் ராகுமார் தீர்த்தபதியோட பையன் சக்தி சட்டநாதராஜா, கொஞ்சம் பேச சொல்லுங்க. சக்தி சட்டநாதராஜா ஜமீன் ஃபேமிலி. ஓகே, ஆமா 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 சார், ஆமா சார். அவர் பேசவே இல்ல, அவர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். 5 மினிட்ஸ்ல லைன் கட் ஆயிரும், 5 மினிட்ஸ்ல கட் ஆயிரும், திருப்பி கட்டானா வந்துருங்க. கண்டிப்பா 5 மினிட்ஸ்ல சொல்லிறேன். எல்லாரும் மீட்டிங்க பாத்துட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம். பெரியப்பாவை பத்தி நீங்க எல்லாரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவருக்கு கண்டிப்பா ஒரு சல்யூட். நல்லபடியா ஆர்கனைஸ் பண்ணி ஏமா சீக்கிரமா பேசுறது கேக்குது நம்புறேன். கேக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார். பெரியப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். சீனியர்ஸ்லாம் இருக்கிறீங்க, போயட்ஸ் ஸ்காலர்ஸ் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இது பண்ணது. இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாரு பாளையங்கோட்டையில ஒரு பில்டிங் கூட இருந்தது, நிறைய பில்டிங்ஸ் இந்த மாதிரி சில டொனேட் பண்ண பில்டிங்ஸ் கொஞ்சம் ரூயின்டா இருக்கு. அம்பாஸ் மொத்தத்துல கூட ரைஸ் சிஸ்டர்ஸ் சென்டர் கிட்ட ஒரு பில்டிங் வந்து காந்தி ஐர்வின் பேக்ட் நினைவகார்த்தமா ஒரு லைப்ரரி கட்டி கொடுத்துருந்தாங்க எங்க ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ அது கூட ஆக்சுவலி யூஸ் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங்ஸை திருப்பி அதை சேம் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட இது. இங்கே யாராவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதில் இனிஷியேட் பண்ணுறதுக்கு, நாங்களுமே அதை நான் பார்த்தேன், யாருக்கும் தெரியுமான்னு கூட தெரியல. எங்கள் ஃபேமிலியில் அது அதுக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டுதாங்கிறது கூட தெரியுமான்னு தெரியல. நான் ஒரு பழைய ரெக்கார்ட்லேருந்து எடுத்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட டொனேட் பண்ண விஷயங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு இந்த இது மூலமா தெரிஞ்சுக்க சொல்ல விருப்பப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி இப்ப பெரியப்பா பத்தி எல்லாரும் பேசினதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. நான் சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, நீங்க நிறைய பேர் நிறைய ஷேர் பண்ணிருக்கிறீங்க, ஆனா பெரியப்பா கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறது எனக்கு இப்பதான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாம் பேசும்போது ராஜா அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுங்க, நம்மளும் சேர்ந்து அதை பண்ணலாம். ஆமா, அது ராஜா ஆரம்பி நேரம் பேசுறேன். தெரிஞ்சது வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். ஆமா 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 அதான் இந்த ஊர்க்காடு ஊர்க்காடுல அந்த ரைஸ் ரிசர்ச் சென்டர் பக்கத்துல ஒரு பில்டிங், அது ஏதோ கிளப் யூஸ் பண்றாங்க, ஷூட்டிங்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. எனக்கு ஷூட்டிங் போனவர் ஒருத்தர் போன் எனக்கு போட்டோல அனுப்புனாப்புல இந்த மாதிரி உங்க பேர் அது பேர் தாத்தா பேர் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்புனாரு. நான் போய் பார்த்தா இட்ஸ் எ வெரி பிக் பில்டிங், நல்ல பெரிய பில்டிங் அது. ஆமா, ரைஸ் ரிசர்ச் சென்டர் பக்கத்துல ஊர்க்காடு ரைஸ் ரிசர்ச் பண்ற நல்ல மெயினான பில்டிங்கு. பட் ஆனால் அது ஷூட்டிங்ஸுக்காகவும் கிளப் மாதிரி யாரோ யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
அது என்ன பர்பஸ் ஒரு நல்ல லைப்ரரிக்காக யூஸ் பண்ண கொடுக்கப்பட்டது அந்த இது காந்தி ஐர்வின் பேக்ட் வந்து காந்தியும் ஐர்வினும் சேர்ந்து ஒரு மகாத்மா காந்தியும் ஐர்வினும் சேர்ந்து ஒரு பேக்ட் போடுறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பேக்ட் அது அதுக்கு ஞாபகார்த்தமா கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பில்டிங்கை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் அது மாதிரி லைப்ரரி கட்டணும்னு எனக்கு பெரியப்பா பேர்ல வந்து ஒரு லைப்ரரி இருக்கணும்னு எனக்கு ஆக்சுவலி என்னோட பர்சனலாக எனக்கு ஒரு ஒரு ஆசை நம்ம தம்பாஸ்மத்தத்தில் ஒரு பெரிய லைப்ரரி இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸை கூட திருப்பி ரெனோவேட் பண்ணி கூட அதை லைப்ரரி ஆக்கலாம் மணிமண்டபம் இருந்தால் கூட பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஏன் செய்ய எனக்கு தோணுன ஒரு விஷயம் பெரியப்பா அதிகமாக புக்ஸ் படிக்கிறது அந்த பழக்கம் கொண்டவர் ஆமாம் அதுதான் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் வேற ஒன்றும் இல்லை தேங்க்யூ நம்ம கண்டிப்பா பேசுவோம் இதை ராஜா அது ரோட்டரி கிளப் ஆஃப் இருக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் இன்டர்நேஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங் பக்கத்துல ஆமா பட் ஆனா அது லைப்ரரி யூஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கும் அதுதான் ரோட்டரி கிளப் இருக்கு பக்கத்துல அதான் அது பக்கத்துல அந்த லொகேஷனா இருக்கலாம் சரிங்க ராஜா அதே லொகேஷன் தான் थैंक यू ராஜா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு நானும் உன்னோட நடுவுல பேசுறேன் थैंक यू கண்டிப்பா உனக்கு வெயிட் பட்டன் பிரஸ் பண்ணுமா If it has the line, the red line, it means you can't talk. Oh, now we can't have the line. Hello? Hello, sir. Sound down. Hey, Nalli, hey, you want to tell me anything? Hey, Nalli, hey. நீங்கதான் நிறைய சொல்லக்கூடிய அனுபவம் உள்ளவங்க செயல் ஆற்றல் வீரர் நாங்க சொல்லதான் செய்வோம் நீங்க ராஜாவை எப்படி மேன்மைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையில தெரியாது நல்லி ஐயாவோட வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லதான் அவங்களை தங்க வச்சது அது பெரிய புண்ணியங்க அவங்களுக்கு ஏன்னா நல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து எத்தனை நாள நான் அவரை சந்திச்சிருக்கேன் இருந்தாலும் அந்த பெருமை வந்து நல்லி ஐயாவுக்கு தான் சாரும் அதே மாதிரி சென்னையில கடைசியை நடத்தின மீட்டிங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணாரு அது ரொம்ப மறக்க முடியாத நமக்கு நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் நல்லி ஐயாவோட பெரிய மனசுக்கு அது வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய ராஜாவை வந்து அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சு பாத்துக்கிட்டது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக நல்லி ஐயாவுக்கு நம்ம இந்த மீட்டிங் சார்பா நன்றி சொல்லணும் கண்டிப்பா ரொம்ப நன்றி அதாவது மகாராஜா வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி இப்ப நீங்க நம்ம ஒரு ஆளு நம்ம ஆட்கள் எல்லாம் இருக்குது என் மேல பாசமா இருக்காது இது இல்ல ஐயா நல்லி ஐயா பாருங்க அவங்க எங்கயோ மெட்ராஸ்ல இருந்தவங்க அது மாதிரி மஞ்சுநாத் பாருங்க கர்நாடகா ஸ்டேட் இவங்க வந்து என் மேல இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்படும் அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது ராஜாக்கு ராஜா கெஸ்ட் ஹவுஸ் தான்